Hello friends, welcome to online Tamila channel. In the update, I have been ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்க கூடிய NEET exams admit card பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். So NEET exams பத்தி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரக்கூடிய 7ஆம் தேதி அதாவது மே 7th வந்து மதியானம் 2 to 5:20 வரல வந்து பாத்தீங்கன்னா NEET exams வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து லாஸ்ட் வீக் NEET intimation வந்து மாணவர்களுக்கு வந்து தெரிவிச்சாங்க. டீங்கும்போது எப்ப admit card release ஆகும் அப்படிங்கறதுல எல்லாருமே பரபரப்பா பாத்துட்டு இருக்காங்க. இந்த NEET exam overall India full ஒரே நாள்ல கண்டக்ட் பண்றதுனால எங்க எந்த சென்டர் அப்படிங்கறத பாக்குறதுல வந்து கண்டிப்பா மாணவர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இப்படி இருக்கும்போது NTA வந்து ஏன் இவ்வளவு டிலே பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்களும் பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா என்ன 2 நாட்கள் தான் இருக்கு, அதுக்குரிய டவுன்லோட் பண்ணி அதுல சில ஃபில்அப்ஸ் எல்லாமே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் குழந்தைங்களுக்கு. அது மட்டும் இல்லாத சிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற சிட்டியா இருந்தா அதுக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே செய்யணும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் பேக்ல இந்த மாதிரி வந்திருக்கு. வேற ஸ்டேட்லாம் கூட போட்டாங்க ஹோம் ஸ்டேட் இல்லாம அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் வந்தது. இப்படி இருக்கும்போது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய 3rd May 3rd வந்து ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க NTA-ல இருந்து. ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்ட்ஸ் ஃபார் த கேண்டிடேட் நேஷனல் எலிஜிபிலிட்டி ஆஃப் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் யூஜி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஆர்வமாக வந்து மிட்நைட்லேருந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. பட் அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு PDF ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது 3rd May நேற்று வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த அட்மிட் கார்டை இந்த லிங்க்கில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரி, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தா எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து NTA சைட்டுக்குள்ளாரே போகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ்க்கான எந்த சோர்ஸுமே கொடுக்கல. ஃபுல்லாக வந்து சிட்டி இன்டிமேஷன் மட்டும்தான் 3 லிங்க் இருக்குது, அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ எல்லா இது மாணவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக எந்த சென்டராக இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து கிளிக் பண்ணி சர்வர் மட்டும்தான் பிஸியாச்சு. அதில் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு அட்மிட் கார்டுக்கான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. இப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு நிறைய பதட்டம் தான் அதிகமாகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னும் 2 டேஸ்னா எக்ஸாம் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணங்கள் என்ன, ஒருவேளை NEET வந்து போஸ்ட்போன் ஆகுமா, அந்த அளவுக்குலாம் பேசப்பட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். பட் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் கிடையாதுங்க. காரணம் என்ன அப்படின்னா ஓவராலாக எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. சொசைட்டி இன்டிமேஷனும் கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது சில அலாட்மெண்ட்டுக்கு டைம் எடுக்கும். எந்த சென்டர் அலாட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் ஏதாவது அனலைசிங்கில் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாம். கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங்குள்ளார அட்மிட் கார்டு வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயங்களாக தான் இருக்கும். ஃபோட்டோஸ் ஒட்டுறமா இருக்கும், என்ன நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது பண்ணிங்களோ அதே ரிலேட்டட் ஃபோட்டோ இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைன், அப்புறம் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிற மாதிரி இருக்கும், பேரண்ட் சைன் இருக்கும். மற்றபடி பெருசாக வந்து அட்மிட் கார்டில் ஃபில் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது அப்படிங்கிறதுனால ஸோ லேட்டாக ரிலீஸ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு சிட்டி சென்டர் போட்டிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இஷ்யூவாக இருக்கும். எந்த சென்டராக இருக்கும், அதாவது நம்மளுடைய ஹோம் டவுனை தவிர வேறு சிட்டி போட்டிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது பெரிய இதாக இருக்கும். எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, எந்த சென்டர்னு தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் வந்து நம்ம ப்ரீ பிளான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மதியம் 2 மணிக்கு தான் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாகவே கண்டிப்பாக ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லிக்க முடியும். ஸோ அதனால் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக டென்ஷன் ஆக வேணாம். இன்றைக்கி ஈவினிங்குள்ளார 100% ரிலீஸ் பண்ணிடுவாங்க NTA அப்படிங்கிறதுல எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஏன் லேட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டே டு டே அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.